பாஸ்கா காலம் 4வது வாரம் திங்கட்கிழமை. பிரியமானவர்களே, நம் நாட்டில் ஒரு தலைசிறந்த ஆன்மீக மற்றும் தத்துவ ஞானியாக கருதப்படுபவர் ஆதிசங்கரர். கிபி 8வது நூற்றாண்டில் வாழ்ந்த அவர் 16 வயதில் ஞானமடைந்து மேலும் 16 ஆண்டுகளாக அத்வைதம் என்ற ஆன்மீக கோட்பாட்டை இந்தியாவின் மூலை முடுக்கெல்லாம் பரப்பிவிட்டு தன் 32வது வயதில் இயற்கை எய்தினார். அவர் போதித்த அத்வைதம் என்கிற தத்துவத்தின் சாராம்சம் இதுதான். கடவுளும் மனிதரும் வேறு வேறு அல்ல. உடல் அழியக்கூடியது, ஆன்மா அழியாதது. மனிதரின் ஆன்மாவும் கடவுளும் வேறு வேறாக தெரிந்தாலும் இவை இரண்டும் ஒன்றே என்பதே அவரது தத்துவத்தின் சாராம்சம். இப்படிப்பட்ட உயர்ந்த தத்துவத்தை ஆதிசங்கர் போதித்தாலும் அவருக்குள் ஏனோ ஜாதிய உணர்வு இருந்து கொண்டுதான் இருந்தது. பிராமணரான அவர் ஒரு முறை குளித்துவிட்டு வந்து கொண்டிருந்தார். எதிரே தாழ்ந்த ஜாதியை சார்ந்த ஒரு நபர் வந்து கொண்டிருந்தார். கொஞ்சம் எரிச்சல் அடைந்த சங்கரர் அவரிடம், ஏய், நான் வருவது உன் கண்ணுக்கு தெரியவில்லையா? விலகி போக வேண்டியதுதானே என்று அலட்டலோடு சொன்னாராம். உடனே அந்த தாழ்ந்த ஜாதி நபர் அவரிடம், சாமி, நீங்கள் விலகி போக சொன்னது அழியக்கூடிய இந்த உடம்பையா அல்லது அழியாத ஆன்மாவையா என்று கேட்டாராம். சங்கரருக்கு சுருக்கு என்று இருந்தது. கடவுளும் மனிதரும் வேறு வேறு அல்ல என்று போதித்த தானே இன்னொரு மனிதரை தாழ்ந்தவராக கருதியது குறித்து வெட்கமடைந்தார். தனக்கு பதில் சொன்ன அந்த நபரை ஏறிட்டு பார்த்தார். அங்கு ஒருவரும் இல்லை. கடவுளே ஒரு தாழ்ந்த ஜாதி நபரின் வடிவில் வந்து தனது குறையை சுட்டிக்காட்டியதாக அவர் உணர்ந்து கொண்டார். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் தீட்டு மற்றும் தூய்மையற்றது குறித்த விவாதம் நடப்பதை பார்க்கின்றோம். வானத்திலிருந்து இறக்கப்பட்ட விருப்பில் பல்வேறு விதமான விலங்குகளும் பறவைகளும் இருந்தன. இறைவன் இவற்றையெல்லாம் கொன்று சாப்பிடு என்று சொன்னபொழுது பேதுரு தீட்டானதையும் தூய்மையற்றதையும் நான் ஒருபோதும் உண்டதில்லை என்று பதில் தருகின்றார். அவர் அவ்வாறு சொன்னதற்கான காரணம் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட தூய்மை சட்டங்கள். அந்த தூய்மை சட்டங்களில் எவற்றையெல்லாம் சாப்பிடக்கூடாது, எவற்றையெல்லாம் உண்ணலாம் என்று தெளிவாக கொடுக்கப்பட்டிருந்தது. இதனுடைய பின்னணியில் தான் பேதுரு இப்படிப்பட்ட அசுத்தமான விலங்குகளை தான் உண்ணப்போவதில்லை என்று சொல்கின்றார். இதே கருத்தை, அதாவது தீட்டு மற்றும் தூய்மையற்றது குறித்த கருத்தை நமது நாட்டினுடைய பின்னணியில் சிந்திக்கின்ற பொழுது அவற்றை ஜாதிய பின்னணியில் மட்டும்தான் நாம் பார்க்க முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தீண்டாமை என்பது எவ்வளவு பெரிய கொடுமையாக நம் நாட்டில் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. பாரத மாதாவின் அழகிய நெற்றியில் குத்தப்பட்ட கரும்புள்ளியே தீண்டாமை என்றார் காந்தி. இவ்வாறு சொன்ன மகாத்மா காந்தியின் சிலையை திறந்து வைப்பதற்காக பீகாரில் உள்ள சசாராம் என்ற இடத்திற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய அமைச்சராக இருந்த ஜெகஜீவன் ராம் வந்தார். இவர் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர். இவர் காந்தி சிலையை திறந்து வைத்துவிட்டு சென்றவுடன் அந்த இடத்தை கங்கை நீரை ஊற்றி தூய்மைப்படுத்தினார்களாம். ஒரு பக்கம் தீண்டாமைக்கு எதிரான சட்டங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கமோ தீண்டாமை செயல்பாடுகளும் தலைதூக்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. இன்னும் சிறப்பாக கிறிஸ்தவர்களாகிய நமது மத்தியில் ஜாதியம் தலைவிரித்தாடுவது கண்கோடு. தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாது என்று பேதுருவிடம் பேசிய அதே கடவுள் நம்மை பார்த்தும் அதே வார்த்தைகளை சொல்கின்றார். எல்லா ஆடுகளையும், அதாவது எல்லா மனிதர்களையும் தன் சொந்த மனிதர்களாக, சொந்த பிள்ளைகளாக கருதுபவர் நம் ஆண்டவர் இயேசு என்ற நற்செய்தி.
நாம் அனைவரும் ஒரே இறைவனுக்கு சொந்தமானவர்கள் என்ற உணர்வு இருந்தால், நாம் அனைவரும் ஒரே இறைவனது சாயலை தாங்கியிருக்கிறோம் என்ற மனநிலை நம்மிடம் இருந்தது என்றால், சக மனிதர்களை எதன் அடிப்படையிலும் நாம் இழிவாகவோ கீழானவர்களாகவோ கருத மாட்டோம். சக மனிதர்களை கீழானவர்களாக கருதி நம் ஆணவத்திற்கு தீனி போடுவது சாதியம். இதற்கு நம் வாழ்வில் சாவுமணி அடிக்க இன்றைய நாளில் அழைக்கப்படுகின்றோம். ஜெபம். இறைவா, சக மனிதர்களை கீழானவர்களாக கருதும் சிந்தனைதான் கீழானது என்பதை நாங்கள் உணர வரம் தாரும். ஆமேன்.